ஒரு பிரயத்தனம். பிரயத்தனங்கிறது தாத்வர்த்தத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா, அதை விவரணம் மன்றத்துல இருந்து தெரியறதுதான். அதாவது எதேதா அப்படின்னு சொன்னா யாகே யதேதா அப்படின்னு தெரியறதுங்கிறான். யாகேங்கிறது தாத்துடைய அர்த்தம், யதேதாங்கிறது இந்த பிரத்யேகத்தினுடைய அர்த்தம். அதனால தாத்வர்த்தத்தை காட்டிலும் தனியாக விவரிக்கப்படுறதுனால இந்த பிரயத்தனங்கிறது வேறன்னு சொல்லிட்டு வந்தார். பிரயத்தனங்கிறது வேற, ஆர்த்திபானா வேறங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் காண்பிக்கிறார். எஷ்ட பிரயத்தன பூர்வகம் கமனாதி கரோதி தஸ்மின் தேவதத்தோ கமனம் கரோதி இது கரோதி பிரயோக தர்சனாத் வாதாதினா ஸ்பந்தனே தூ நாயம் கரோதி கிந்து வாதாதினா அஸ்ய ஸ்பந்தோ ஜாயதே இது பிரயோகாத் கரோத்தியர்த்தாவது பிரயத்தனா. இப்போ கரோத்தினா பிரயத்தனம் தான் அப்படிங்கறத எப்படி தீர்மானம் பண்றதுன்னா, அதுக்கு ஒரு பரீட்சை பண்ணி பாக்குறார். ஒருத்தன் பிரயத்தன புரஸ்தரமா பிரயத்தனம் பண்ணி இங்கேருந்து போறான். அப்போ கச்சதி அப்படின்னு சொல்றது தேவதத்தா கச்சதினு சொல்ற மாதிரி அந்த கச்சதிக்கு விவரணம் பண்றது கமனம் கரோதி அப்படின்னு சொல்லுவோம். தேவதத்தா என்ன பண்றான், அவன் கமனம் கரோதி அப்படின்னா அந்த கமனம் பண்றதுக்கு வேண்டிய ஒரு பிரயத்தனம் அவனிடத்துல இருக்கு இந்த சமயத்துல. இன்னொரு இடத்துல என்ன ஆறு, இவன் வந்து ஒன்னும் பிரயத்தனமே பண்ணல, அங்கேருந்து ஒரு பெரிய காத்து அடிக்கிறது, இங்கேருந்து அவன் அங்க போய் தள்ளப்பட்டான். அப்ப இங்க என்னாச்சு, அயன்ன கச்சதி இவன் அயன் கவனம் ந கரோதி கிந்து வாத்தா வாத்தேன அசிய கவனம் சம்பாதிக்கும்னு சொல்றோம். அப்பனா என்னாச்சு, முன்னாடி பிரயத்தனப்பட்டு இங்கேருந்து அங்க போய் சேர்ந்தான். இன்னும் ரெண்டாவது உதாரணத்துல இவன் கிட்ட பிரயத்தனம் ஒண்ணும் இல்லை, அந்த காத்து அடித்து காத்து தள்ளி கொடுத்து அங்க போனான், அங்க அதே இடத்துக்கு போய் சேர்ந்தான். பலன் ரெண்டுக்கும் ஒண்ணு. கமனங்கிறது ரெண்டு இடத்துலயும் தாத்வர்த்தம் இருந்தாலும் கூட பிரயத்தனம் இருக்கிற இடத்துலதான் நம்ம கரோத்தின்னு பிரயோகம் பண்றோம். பிரயத்தனம் இல்லாம வேற காரணத்தினால அது நடந்து கொடுத்து அப்படின்னு சொன்னா, அந்த கிரியை நடந்து கொடுத்துன்னு சொன்னா, அப்ப வந்து அவன் கரோத்தின்னு சொல்றது. அப்ப இதுல வாதாதினா ஸ்பந்தனே தூ நாயம் கரோதி இவன் பண்ணல, கிந்து வாதாதினா அஸ்ய ஸ்பந்தோ ஜாயதே இது பிரயோகா அப்படின்னு பிரயோகம் பண்றதுனாலே இது நம்ம புரிஞ்சுக்க முடியும். கரோத்தியர்த்தாவது பிரயத்தனஹா, பிரயத்தனம் இருக்கிற இடத்துலதான் கரோத்தின்னு பிரயோகம் வரும். அப்படின்னா கரோத்திக்கு அர்த்தம் என்ன, அத கிருந்தாத்துடைய அர்த்தம் கிருத்திஹி பிரயத்தனஹா அப்படின்னு தீர்மானமா இருக்கும். இப்ப இந்த கரோதி சப்தத்தினாலே அநேகமா கிரியாபதத்துக்கு நம்ம விவகாரம் இது விவரணம் பண்றோம். கரோதி சாமானாதிகரண்யஞ்ச ஆக்யாதே திருஷ்யதே எப்படி யஜேத அப்படின்னா யாகேன குறியார் பச்சதி பாகம் கரோதி கச்சதி கமனம் கரோதி அப்படிதான் விவரணம் பண்றோம். எல்லா இடத்துலையும் கரோத்தின்னு ஒண்ணு சேர்ந்து வருது. அதச்ச கரோத்தி சமானாதிகரண்யா, இந்த கரோத்தியால சொல்றதுனால கரோத்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் இங்க இருக்குன்னு சொல்றோம். பிரயத்தனஸ்ய ஆக்ஷாத வாச்சியத்துவம், அது கரோத்திங்கிறதுக்கு பிரயத்தன அர்த்தம், அந்த பிரயத்தனம் தான் ஆக்ஷாத பிரத்யத்துக்கு அர்த்தம் அப்படின்னு தீர்மானமா இருக்கு. அப்ப கேட்டான், இது தப்பா இருக்கும் போல இருக்கே, தேவதத்தா கச்சத்தின்னு சொன்னா தேவதத்தா கமனம் கரோத்தி சொல்லிவிடலாம், ஆனா நாம வந்து அதே மாதிரி ரசோ கச்சத்தின்னு சொல்லுவோமே, ரசோ கச்சத்தில ரசோ கமனம் கரோத்தின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டா அந்த ரசம் ஜடம், அதனால கரோத்தி அப்படிங்கிறது கிருத்தியை சொல்றது. ஆகையால கச்சதிங்கிற அந்த ஆக்யாதத்துக்கும் கிருத்தி தான் அர்த்தம். ஏன்னா கமனம் கரோத்தின்னு சொல்றதுனாலே அர்த்தம் பண்ண சொல்றதுனாலே அப்படின்னு சொன்னால் ரசோ கச்சதி அப்படிங்கிற இந்த பிரயோகம் தப்பா போயிடுமேனு ஒரு சங்கர். அதனால ரசோ கச்சதி இது பிரயோகானுபபத்தி, அதுக்கு பதில் சொல்ற ரசே இல்ல ரசே எத்தனை அபாவாதி திவாச்சம் இது பரியந்தம் சங்கா கிரந்தம் பதில் சொல்றார். ஓஷ்வகதம் பிரயத்தனம் ரசே ஆரோப்பிய பிரயோகோபத்தே, இது முக்கிய பிரயோகம் இல்லை, இது வந்து கவுன பிரயோகம். எப்படி கவனம் பண்றது, எதுல உள்ளது ஆரோபணம் பண்ணிடுது அப்படின்னு கேட்டா, ரசம் தானா ஓடலையே, அதுலதான் குதிரை இருக்கே, குதிரை தானே இழுக்கிறது ரசத்தை,
ஓடுனா வாகனகர்த்தா அப்படின்னு அர்த்தம். ரசத்தை இழுக்கக்கூடியது அது என்னது? அஸ்வம். அந்த அஸ்வம் வந்து ஒரு பிராணி தானே, அதுல சேத்தனம் இருக்கே, அதுக்கு கிருதி உண்டு, அதுல உள்ள பிரயத்தனம் இருக்கே. ரசம் வந்து ஓடுறதுக்கு உண்டான பிரயத்தனம் அஸ்வத்திடத்துல இருக்கு. அந்த பிரயத்னத்துல பிரயத்னத்தை நாம என்ன பண்றோம்? இப்ப ரசத்துல ஆரோபணம் பண்ணி பேசுறோம். ரசோகச்சதி ரசே ஆரோப்பிய பிரயோகோபத்தி ரசோகச்சதி. இங்கேயும் கிருத்தினே அர்த்தம் சொல்லிடலாம். ஆனா கிருதி நேரடியா ரசத்துல இல்லை, அதை இழுக்கக்கூடிய குதிரையில இருக்கு. அந்த குதிரையில இருக்கிற கிருதியை நாம வந்து ரசத்துல ஆரோபணம் பண்ணி பிரயோகம் பண்றோம். இப்படி வச்சு விடலாம். என்மதேபி அந்யோத்பாதனானுகூலம் வியாபார சாமான்யம் பாவனா தன்மதேபி ரசே கமனாதிரிக்த வியாபார அனுபலப்தேகே ரசோ கச்சதி இதி பிரயோகஸ் ஔபச்சாரிகத்துவம் ஏவேதி. இப்போ ஆக்ஷாதத்துக்கு கிருத்தின்னு அர்த்தம் வச்சுண்டா ரசோ கச்சதிங்கிற இடத்துல சிரமப்படுறது. ஏன்னா கிருத்திங்கிறது பிரயத்தனம், அந்த பிரயத்தனம் ஜடமான ரசத்துக்கு வராது. அதனால நீங்க இன்னொன்னுல இருக்கிறத இங்க ஆரோபம் பண்ணி இப்பிரயோகம் சொன்னது. ஆனா கிருத்தின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லாமா? கரோத்திக்கு வியாபார சாமான்யம்னு அர்த்தம் சொல்லிட்டா அது சேத்தன அச்சேதன சாதாரணமா எல்லாத்துக்கும் வரலாமே. அப்ப ரசத்துல கூட அப்பேற்பட்ட ஒரு ஒரு கிரியை இருக்கு. எது? அது ஓடுறதுக்கு வேண்டிய அனுகூலமான ஒரு கிரியை ரசத்துல இருக்கு, அதுதான் இங்க பாவனான்னு சொல்லலாமேன்னு கேட்பான். இது வந்து இன்னொரு கட்சிக்காரன் மேல வரப்போறான். அதுக்கு இவர் பதவி சொல்றார், அப்பா உண்மத்தையும் அந்த மாதிரி தனியா ஒண்ணும் வியாபாரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. கமனத்தை தவிர்த்து, கமனங்கிறது தாத்து வருஷம், ரசோ கச்சதி அப்படின்னு பிரயோகம். கச்சதிங்கிற இந்த தாத்துவால எந்த ஒரு கிரியை சொல்லப்படுறதோ இந்த கிரியையை தவிர்த்து அந்த ரசத்துல என்ன வியாபாரம் இருக்கு, என்ன கிரியை இருக்கு ஒன்னும் தெரியல. அதனால ரசோ அந்யோத்பாதானுகூல வியாபாரம் ஆட்சாத்தார்த்தம் சொன்னாலும் கூட அந்த ஆட்சாத்தார்த்தம் கூட ரசத்துல ஒன்றும் தனியா தெரியாததுனாலே இந்த பிரயோகத்தை ஔபச்சாரிக்கம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உனக்கும் இருக்கு. அதனால இது ஔபச்சாரிகம் சொல்லியேன்னு என்ன பார்த்து கேட்காதே, இந்த கேள்வியை என்ன பார்த்து கேட்கக்கூடாதுங்கிற. என்மத்தேபி அந்யோத்பாதானுகூலம் வியாபார சாமான்யம் பாவனா தன்மத்தேபி ரசே கமனாதிரிக்த வியாபார அனுபலப்தேகே. அங்க ஒன்னும் கவனத்தை தவிர்த்து ரசத்துல வேற ஒன்றும் தெரியல வியாபாரம். அதனால ரசோகச்சதீதி பிரயோகஸ்ய இந்த பிரயோகமானது ஔபச்சாரிகத்துவமேவா. நீயும் ஔபச்சாரிகம் தான் சொல்லணும், நானும் அதைதான் சொல்றேன், அதனால தப்பில்லை. அத்த பிரயத்ன ஏவ ஆர்த்தி பாவனா. அப்ப இவ்வளவு விசாரம் பண்றதுக்கு என்ன கிடைச்சதுன்னா பிரயத்தனம் இருக்கே, பிரயத்ன ரூபமாகத்தான் இந்த ஆச்சாதார்த்தத்தை நம்ம சொல்லணும், அதுதான் ஆர்த்தி பாவனா. யசாகு இதுக்கு ஒரு வார்த்திக ஸ்லோகம் சொல்றார். பிரயத்ன வதிருக்தார்த்தி பாவனா து ந சக்யதே வக்தும் ஆச்சாத வாச்சேக பிரஸ்துதேத்யுபரம்யதே. பிரயத்தனத்தை தவிர்த்து வேறானதாக ஒரு ஆர்த்தி பாவனை ஆச்சாத பிரத்யத்துக்கு வாச்சியமாக சொல்ல முடியலை. அதனால பிரயத்தனம் தான் அந்த ஆர்த்தி பாவனை. இதை தவிர்த்து வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அதனால இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இது வார்த்தமா வேற என்ன ஸ்லோகம் தெரியல, ஒரு ஸ்லோகம் அப்படி இருக்கு. இப்படியாக ஒரு மதத்தை சொன்னார். அந்நேத்வாகு அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு விதமாக சொல்றார். அதாவது பார்த்தசாரச மிஸ்ரா அனுயாயி மதம் இப்ப சொல்லப்படுறது. பவிதுர்பவனானுகூலா பாவக வியாபாரஸ்தாவத்து பாவனா. பாவனா பாவனான்னு சொன்னா நீங்க ஜடார்ம கிருப்பி பிரயத்தனம் சொல்லக்கூடாது. நீங்களே ஆரம்பத்தில் பொதுவான லட்சணம் சொல்லியிருக்கீர்கள், பவிதுர்பவனானுகூலா பாவக வியாபார விசேஷா அப்படின்னு. ஒரு ஒன்று ஏதோ ஒரு காரியம் உண்டாவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஒரு கிரியையை நாம பாவனான்னு சொல்வோம். ஒரு கிரியை எல்லா கிரியா சாமான்யம் இல்லையே, ஏதோ ஒரு கிரியா விசேஷம். அதாவது எஸ்மின் வியாபாரே கிருத்தே கரணம் ஃபலோத்பாதனாய சமர்த்தம் பவதி தாதிருஷோ வியாபாரஹா இது ஆகுது. இன்னொரு தினசா சொன்ன வந்தா எந்த ஒரு கிரியை ஏற்பட்டதுனாலே சாதனம்
அந்த பலத்தை உண்டாக்க முடியுமோ, அதாவது பலத்தை உண்டாக்குறதுக்கு சமர்த்தமாகிறதோ அந்த வியாபாரம் தான் பாவனை. பாவனா பாவனான்னு எது சொல்றது, இந்த மாதிரி இந்த இந்த ஒரு வியாபாரம் வந்து சொன்னா, இப்ப குசாரேன விருக்ஷஞ்சினத்தின்னு இருக்கு, ஒரு கோடாலி எடுத்து விருக்ஷத்தை வந்து சேதனம் பண்றான். இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷமான வியாபாரம் பண்றான், அந்த வியாபாரம் பண்ணின உடனே இந்த குசாரமானது சாதனம் இருக்கே இது வெட்டி தள்ளி விடுறது, மரத்தை வெட்டிடுறது. அப்ப மரத்தை வெட்டுறதுங்கிறது அங்க சாத்தியம், இதுக்கு சாதனமா இருக்கிறது குடாரம். வெறும் அந்த குடாரத்தை வச்சுட்டுருந்தா அது இந்த காரியத்தை இந்த பலத்தை உண்டாக்காது. அப்ப அதனால என்ன சொல்ல வேண்டும், அதுக்கு இவன் ஒரு வேலை பண்ணணும், அதை தூக்கி மரத்து மேல போட்டு அடிக்கணும். அப்படி அடிக்கும் போது அதுக்கு என்ன காரணமோ அந்த அப்பேற்பட்ட அந்த பிரயத்தனம் பண்ணிட்டான்னா இந்த குடார ரூபமான சாதனம் அந்த விருக்ஷத்தை சேதனம்ங்கிற ஒரு காரியத்தை உண்டாக்கி கொடுத்துரு, இப்படிதானே இருக்கு. அதனால எந்த ஒரு வியாபாரம் பண்ணின உடனே அந்த கரணமானது பலத்தை உற்பத்தி பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக ஆகிவிடுகிறதோ அதுதான் இங்க பாவனான்னு சொல்லப்படணும். தயவச்ச ஆட்சாத்த அர்த்தா, ஆட்சாத்னாலு சொல்லக்கூடிய சொல்லப்படுற அர்த்தம் இதுதான். குடாரேண சினத்தி இது ஆட்சாத சிரவணேஹி பவதி ஏகாதிரி மதிஹி குடாரேண சினத்தி அப்படின்னு இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி தெரியுதுதான், புரியுறது. என்ன புரியுறது, குடாரேண தசா வியாபிரியதே எஸ்பின் வியாபாரத்திற்கே குடாரேண சேதனம் போகுது. வேறு எங்கேயோ தூங்கிட்டு இருக்கு குடாரத்துல சும்மா வச்சிருக்கு அப்படின்னு தெரியல, அந்த குடாரத்தை எடுத்து இந்த ஆள் ஏதோ செய்யறான். என்ன செய்யறான்னா, என்ன செஞ்சால் இந்த குடாரம் வந்து மரத்தை வெட்டி போடுமோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறான் அப்படிங்கிறது தெரியுது குடாரேண சினத்தின்னு சொன்னான். அதே மாதிரி ஏவம் எதேத சுவர்க காமஹா இத்தியஸ்ய அயமர்த்தஹா யாகேன ததா வியாப்ரியேத யஸ்மின் வியாபாரே கிருதே யாகாத் ஸ்வர்கோ பவதி. எதேதன்னு சொல்லிட்டா இவன் யாகத்தினால அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பண்ணணும், எந்த வியாபாரத்தை பண்ணினா இந்த யாகம் ஸ்வர்கரூப ஃபலத்தை இவனுக்கு கொடுக்குமோ அப்பேற்பட்ட காரியத்தை செய்யணும், அப்படி ஒரு பிரயத்தனம் பண்ணணும். சரி, அப்படி உள்ள பிரயத்தனம்னா அவன் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, தத வியாபாரா குவச்சிட்டு உத்தியமன நிபாத்தனாதிகி குடாரேன சினத்திங்கிற திருஷ்டாந்தத்துல இந்த குடாரத்தை தூக்க வேண்டியது, தூக்கி மரத்து மேல அடிக்க வேண்டியது, இதுதான் உத்தியமனம் நிபாத்தனம். இது திருப்பி திருப்பி பண்ணினா கொஞ்ச நேரத்துல மரம் வெட்டி விழுந்துடும். இது உத்தியமன நிபாத்தனாதிகி திருஷ்டாந்து குடாரேன சினத்தி. இங்கே யாகேன ததா குறியாதுங்கிற இடத்துல பலம்பாவேங்கிற இடத்துல குவச்சிச்ச அக்னி அன்வாதானாதி பிராமண தர்ப்பணாந்த கதம் பாவாகாங்கஷாயாம் விசேஷ ரூபேண பஷ்டாதவகம். அதாவது தசபூர்ண மாசத்தை எடுத்துட்டோம்னா, தசபூர்ண மாசாபியாம் சுருத்தாமோ இதேத்தன்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல அந்த அங்க கலாபம் எல்லாம் தான் அந்த வியாபாரம். அதாவது அன்வாதானம் அக்னி அன்வாதானம்ங்கிறது முதல் ஆரம்பம், அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு கடைசியில பிராமண சந்தர்ப்பணம், இதுதான் கடைசி. பிராமணாம் தர்ப்பயிட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிராமண சந்தர்ப்பண பரியந்தம் அங்க கலாபங்கள் இருக்கு, இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணினா இந்த யாகமானது ஸ்வர்க்கங்கிற ஃபலத்தை உண்டு பண்றதுக்கு சாதனமாயிடும். இது வந்து தான் இதைத்தான் அங்க கலாபம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அந்த பாவனையில கசம்பாவாக்காங்கில விசேஷ ரூபமாக அன்வைச்சிருக்கு. அதாவது யாகேன ஃபலம்பாவையே கசம் அப்படின்னு சொன்னா இந்த அங்க கலாபங்கள்லாம் சொல்லியாங்க. இங்கேருந்து இந்த முதல்ல சங்கல்பத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்படி கடைசி வரையும் எல்லாம் பண்ணணும். இது விசேஷ ரூபேன தெரியறதுக்கு நமக்கு மற்ற பிரமாணங்கள்லாம் தேவை, ஆனா சாமான்யமா தெரியறதுக்கு ஆட்சாத பிரத்யேகமே போருங்கிறார். அந்யோத்பாதானுகூலத்துவேன சாமான்யத்தஸ்து ஆட்சாதாதேவ. அதான் பார்த்தார்த்த மிஸ்ர மதத்துல ஆட்சாதம் வியாபார சாமான்யத்தை குறிக்கிறது, அதனுடைய விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் மற்ற தாத்து இது எல்லாமே எல்லா வாக்கியங்களும் வருது. இப்ப ரசோ கிராமம் கச்சதி அப்படிங்கிற இடத்துல எப்படின்னு சொல்ல போறார். ரசோ கிராமம் கச்சதி இத்தியத்ராபி ஆட்சாத்தேனா கிராம பிராப்தி அனுகூலகா வியாபார ஏவ பிரதீயத்தை. இந்த ரசம் எங்க போறது அப்படின்னு கேட்கும்,
இது கிராமத்துக்கு போறதுன்னு சொல்றான். கிராமத்துக்கு ரசம் போறதுன்னு சொன்னா இந்த கிராமத்தை அடையறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வியாபாரம் பண்ணுவோம், அந்த வியாபாரம் இந்த ரசத்துல இருக்கு அப்படின்னு தெரியுது. ரசா தசா கவனீனவி அப்பிரியதே எஸ்மின் வியாபாரியை கிருத்தே கமனாத் கிராம பிராப்தி பவதி இது பிரதீதே. கமனம் கமனம் வந்து இப்போ கிராமத்தை அடையறதுக்கு சாதனம், ஆனா கமனம் வந்து கிராம பிராப்திங்கிற இந்த பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இந்த ரசம் அதுக்கு அனுகூலமா இருக்கு, இது ஓட்டத்துக்கு யோக்கியமா இருக்கு. இது ஏதாவது மக்கள் பண்ணியதுன்னு சொன்னா அப்போ கமனம் நடக்காது, அந்த கமனத்தினால கிராம பிராப்தி ஏற்பட முடியாது. அதனால இது கரெக்டா இருக்கணும், சரியா இருந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்ப அந்த வியாபாரம் தான் ரசனிஷ்டமான வியாபாரம், ஆக்கியாதத்தினால சொல்லக்கூடிய பாவனைன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. நத்வத்ர கமன மாத்திரம் ஆக்கியாதார்த்தா தசை தாத்துனா உக்தத்வா இங்கே பாருங்க கச்சதி ரசா கிராமம் கச்சதி, கச்சதிங்கிற கம் தாத்துவாலே கமனம் நடிச்சு போச்சு. அப்ப கச்சத்தின்னு அந்த தீ பிரத்தியம் இருக்கே, அது எதை சொல்றது, கமனத்தை சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் சொல்லியாச்சே தாத்துனா உக்தத்வா தத்த கோசு வியாபாரா இத்தியபேட்சாயாம் பூர்வோத்தர அவாந்தர தேச விபஜன சஞ்சோஜன ரூபா இது பஷாதவ கம்யதே நகரணமா. இந்த ரசம் வந்து நகரணம், நகரணம்னா பூர்வ தேசத்திலிருந்து அதுக்கு விபாகம் வரணும், உத்தர தேசத்திலே சேரணம். இங்கே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தானே போயாகும். இந்த அவாந்தரமா பூர்வ தேச விபஜனம் உத்தர தேச சஞ்சோஜனம் இப்படி பண்றதுக்கு அந்த ரசம் அனுகூலமா இருக்கும். அந்த சக்கரம் சக்கரம் எல்லாம் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னு சொன்னா இந்த ரசம் தேறு ஓடும். அப்படி ஓடலைன்னு அதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னு சொன்னா நின்று போயிடும், கவனம் நடக்காது. அதனால இப்பேற்பட்ட ஒரு வியாபாரம் இருக்கு, அந்த சக்கரம் சுத்துறது அப்படிங்கிறது சோழறது அப்படின்னு இந்த வியாபாரத்தை நம்ம ரசத்துடைய வியாபாரம்னு சொல்லிக்கலாம். அதுதான் சொல்ற உத்தியம்ய நிபாத்திய குடாரேன சினத்தி ஈக்கிவத். இந்த புருஷன் இருக்கானே குடாரத்தினால விருட்சத்தை வெட்டுறான், என்ன பண்ணி வெட்டுறான் தெரியுமா, அந்த குடாரத்தை தூக்கி தூக்கி அது மேல அடிக்கிறான். உத்தியம்ய நிபாத்திய சினத்தி, அப்ப அந்த உத்தியமனம் நிபாதனம் பண்றானே, இதுதான் அந்த உற்பத்தி அனுகூல வியாபாரம் பாவனாவாம். பார்சாரஸ மிஸ்ரமத்தில் விசேஷ ரூபமா சொல்லிருச்சு. அத மாதிரி இந்த ரசத்து சக்கரங்கள்லாம் நன்னா சுழருது, அப்படி சுழந்து நன்னா ஓடுறதுனால இது வந்து கமனத்தினால கிராமத்தை அடையிறது, ரசம் கிராமத்துக்கு போய் சேர்றது அப்படின்னு சித்தமா இருக்கு. இதே மாதிரி தேவதத்த பிரயத்தத்தையும் சொல்லலாம். ஏவம் தேவதத்த பிரயத்தத்தை இத்தியாபி தேவதத்த ததா வியாபிரியத்தை யசா பிரயத்தனோ பவதி, அதாவது அவனிடத்துல ஒரு பிரயத்தனம் வர்றதுக்கு இந்த தேவதத்தன் அனுகூலமான ஒரு வியாபாரம் பண்றான். எல்லா இடத்துலையும் சொல்லலாம் அப்படி. இது பிரயத்தனானுகூலோ வியாபாரேவ ஆக்ஷாதார்த்த பிரயத்தத்தே, அந்த பிர உபசர்க்கபூர்வகமான எத்து தாத்து இருக்கு, தாத்துவாலேயே பிரயத்தனம் சொல்ல முடியாச்சு. அதுக்கு மேல பிரயத்தேனு தேனு பிரத்தியம் இருக்கே பின் பிரத்தியம், அதுக்கு அந்த பிரயத்தனம் வர்றதுக்கு அனுகூலமான ஒரு வியாபாரம், அதாவது அந்த பிரயத்தனம் இவனிடத்துல வரணும்னா இவன் அதுக்கு யோக்கியமானதாக இருக்கணும், சரியா இருக்கணும், அதுதான் இவனுடைய வியாபாரம். நட்டு பிரயத்தனா அங்க ஆட்சியாதாரத்துக்கு பிரயத்தனம் சொல்றாரு. முன்னாடி சொன்னாரு ஆட்சியாதாரம் பிரயத்தனம், பிரயத்தத்தேங்கிறதுல ஆட்சியாதாரம் எப்படி பிரயத்தனமாகும், அது தாத்துடைய அர்த்தமாச்சே. அதனால பார்சாதி மிஸ்ரே சொல்றது அப்படி சொல்லாதே, அங்கங்க இடத்துல தாத்வர்ஷத்தை தவிர்த்து ஒரு வியாபாரம் கிடைக்கும், அதுதான் பாவனையை எடுத்துக்கணும்னு சொல்றாரு. தசிய தாத்துனா உக்தத்வா பிரயத்தனம் தாத்து வாழை சொல்லப்பட்டு விட்டது. வியாபார விசேஷாபேட்சாயாஞ்ச இச்சாதிகி பஷாதவகம்யதே உத்தியமன நிபாதனவத். சரி அந்த வியாபாரம் என்ன பிரயத்தத்துங்கிற இடத்துல அப்படின்னா முதல்ல அந்த காரியத்தை செய்யணுங்கிற இச்சை, இச்சை வந்தாதான் பிரயத்தனம் வரும். அப்ப அந்த பிரயத்தனம் வர்றதுக்கு அனுகூலமா இவன் செய்யக்கூடிய வியாபாரம் என்னன்னு கேட்டா இந்த காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறானே, அதுதான். அப்ப அந்த இச்சா ரூபம் தான் அந்த வியாபாரம் அந்த இடத்துல அப்படின்னு அப்புறமா தெரியுது விசேஷமா, முதல்ல தெரியாது. உத்தியமன நிபாதனவது ததாச்ச சர்வத்திர அனுகதத்வாத் அன்யோத்பாதானுகூல வியாபார சாமான்யமேவ ஆக்ஷாதார்த்தா நது பிரயத்தனமாத். இப்ப நமக்கு ரெண்டு மதம் கிடைச்சது, ஆக்ஷாதத்தினால சொல்லப்படுற அந்த ஆர்த்தி பாவனைங்கிறது என்ன அப்படின்னு கேள்வி,
முதல்ல உள்ளவர் சொன்னார் அதுதான் பிரயத்தனம். கரோதி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் இந்த ஆக்ஷேபத்துக்கு அர்த்தம். கரோதினு பிரயத்தனத்தை சொல்றோம், அதனாலே ஆக்ஷேபத்தும் பிரயத்தன அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது மதக்கார சொல்றார் பிரயத்தனம்னு சொல்லக்கூடாதே, பிரயத்தனமும் ஆகலாம், பொதுவா சொல்லிவை, அங்கங்க என்ன சௌகரியப்படுறதோ அதை எடுத்துக்கலாம் விசேஷத்தை. அதாவது அந்யோத்பாதானுகூல வியாபார பவிதர்பவனானுகூல வியாபார விசேஷான்னு போட்டு, அந்த பாவ பவிதர்பவனானுகூல வியாபார விசேஷம் ஒரு சில இடத்துல பிரயத்தன ரூபமா இருக்கலாம், வேற ரூபமா கூட இருக்கலாம், அப்படி பொதுவா சொல்லுன்னு சொன்ன. இதனால என்ன ஆச்சு, பிரயத்தன மாத்திரம்னு சொன்னால் தேவதத்தா கச்சதி அஸ்வோ கச்சதி எல்லாம் சரியா வந்துடும், ஆனா ரசோ கச்சதி அப்படிங்கிற சரியா வராது. ஏன், கச்சத்தில பிரயத்தனம் ரசத்துல இல்லை. அதே மாதிரி தேவதத்த பிரயத்தத்தை இந்த இடத்துல பிரயத்தனம் தாக்கூடிய அர்த்தம், அப்ப அந்த இடத்துல பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது, பிரயத்தனம் திருப்பி சொல்ல முடியாது, அதனால அர்த்தத்தை மாத்தணும். ஆனா அப்படி சொல்லாதே, நான் சொல்றபடி வச்சுக்கோ, அந்த தாத்துவ தாத்வர்த்தமான கிரியை உண்டு பண்றதுக்கு எந்த ஒரு வியாபாரம் இருக்குமோ அதுதான் பாவனைன்னு வச்சுட்டோம்னா, தேவதத்தா கச்சத்திலையும் பிரயத்தன ரூபமா நீ சொன்ன மாதிரி கிடைக்கணும். ரசோ கச்சதிங்கிற இடத்துல பிரயத்தனம் வேண்டாம், ஆனாலும் அந்த ரசம் வந்து ஓடி அந்த அந்த கிராமத்தை அடையறதுக்கு தேவையான ஒரு நிலைமை அதுக்கு வேண்டிருக்கு, அதனுடைய ஒரு வியாபாரம் இருக்கு, அந்த வியாபாரத்தை நம்ம வந்து பாவனைன்னு வச்சுக்கொள்ளலாம். பிரயத்தத்தைங்கிற இடத்துல பிரயத்தனம் வரத்துக்கு தேவையான ஒரு வியாபாரம் இச்சாதி ரூபமா அவங்ககிட்ட இருக்கு, அதை சொல்லிவிடலாம் பாவனைன்னு. இப்படியாக எல்லாத்தையும் சங்கிரம் பண்ணலாம். முதல் மதங்காரன் சொன்னா தேவதத்தோ கச்சதின்னு சொன்னா அது முக்கிய பிரயோகம், ஏன்னா பிரயத்தனம் தேவதத்தனிடத்துல இருக்கு. ரசோ கச்சதின்னு சொன்னா அது வந்து சிம்ஹோ தேவதத்தா மாதிரி கவுன பிரயோகம், இது வந்து ஏன்னா அது ஜடம், அதுல பிரயத்தனம் கிடையாது அப்படின்னு சொன்னானோ அதை கண்டிக்கிறார். நச்சாத்திர ஔபச்சாரிகத்வம் பக்தும் யுக்தம் ஏ முக்கிய சம்பவதி தசிய அந்நாயத்வா. இது பாரு, நீ ஔபச்சாரிக்கம்னு சொன்னேன் தேவதத்தா பிரயத்தத்தை ரசோ கச்சதிங்கிறது, நான் என்னுடைய நான் சொல்றபடி அர்த்தம் வச்சுட்டேன்னா எல்லா இடத்துலயுமே முக்கியமாகவே அர்த்தம் சொல்லலாமே, இன்னோத்பாதானுகூல வியாபாரம் இருக்கே, அதனால முக்கியமாகவே அந்த பிரயோகத்தை எடுத்துன்னு போறதுக்கு வழி இருக்கும்போது நீ எதுக்க அதை ஔபச்சாரிக்கும் சொல்ற, அது தப்பாச்சேங்கிற. கரோத்தியர்த்தா அப்படி அந்யோத்பாதானுகூலா வியாபார தேவ ந பிரயத்தன மாத்திரம். கரோத்திக்கு பிரயத்தனம் தான் அர்த்தம்னு சொன்னே அப்படி கிடையாது, பிரயத்தனமும் சேரும் இல்லைன்னு சொல்லல, அந்யோத்பாதானுகூல வியாபாரம் தான் கரோத்தி அர்த்தம், வேற எதையோ ஒன்னு உண்டு பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லணுமே தவிர பிரயத்தன மாத்திரம் அதுக்கு அர்த்தம் இல்லை. அது எப்படி தீர்மானம் பண்றேன், கரோதேஹே சேதனா சேதன கர்த்திருக்க ஆக்ஷாத சாமானாதிகரண்யாதி பாரு, ரெண்டு இடத்துலையும் கரோத்தியில இருக்கு, ரசோகமனம் கரோத்தின்னு கூட சொல்றான், தேவதத்தா பாட்டும் கரோத்தின்னு சொல்றா மாதிரி இந்த கரோத்தி சேத்தனத்துக்கும் வருது அச்சேத்தனத்துக்கும் வருது பிரயோகத்துல. அதனால வெறும் பிரயத்தனம்னு சொல்லக்கூடாது, அன்னோத்பத்தி அனுகூல வியாபாரம்னு சொன்னா ரெண்டுக்கும் பொதுவாக வரும். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணத்தால என்ன ஆச்சு, தத் சித்தம் அந்யோத்பாதானுகூலா வியாபாரஹா வியாபார விசேஷா ஆர்த்தி பாவனேதி. இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணத்தாரு ஆர்த்தி பாவனைங்கிறது என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் வந்தது. இரண்டாவது மதப்படி என்ன சித்தாந்தம் கிடைச்சது, அந்ய உத்பாத அனுகூலா, வேற ஏதோ ஒரு காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய வியாபார விசேஷ தாத்வர்த்தத்தை விடுத்து என்ன ஒரு வேலை தேவைப்படுறதோ அந்த வேலைதான் பாவனா ஆர்த்தி பாவனான்னு சொல்லப்படும். இந்த ஆர்த்தி பாவனைய தெரிவிக்கக்கூடிய சப்தம் எது வாக்கியத்திலே, சைவச ஆக்ஷாதாம்சேன உச்சியதே பாவ ஏதிதி. இப்ப இந்த விதி வாக்கியத்திலே பிரத்யேகத்துல ரெண்டு அம்சம் இருக்குன்னு சொன்னார், ஆக்ஷாதத்தும் லிஞ்சொஞ்ச லிங்க்வாம்சேன அது பாவனைனா சாப்தி பாவனை சொல்றதுன்னு சொல்லிட்டார். இப்ப ஆக்ஷாதங்கிற ரூபத்திலே அந்த பிரத்யம் எந்த அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னா சைவச ஆக்ஷாதாம்சேன உச்சத்தை, இந்த ஆர்த்தி பாவனை தான் ஆக்ஷாதாம்சத்தினாலே ஆக்ஷாத பிரத்யத்தினாலே சொல்லப்படுறது. சரி, இந்த ஆக்ஷாதத்தினால சொல்லப்பட்ட பாவனைக்கு மூன்று அம்சங்கள் தேவை, பாவியம் கரணம் இது கர்த்தவியதா.
तस्याश्च भाव्याकांक्षायां स्वर्गादि भाव्यत्वेन संबध्यते இது சாத்தியம் என்னன்னு கேட்டா விதி வாக்கியத்திலே ஆர்த்தி பாவனையிலே சாத்தியமாக அன்வைக்கக்கூடியது ஏதாவது ஒரு பலம் இஷ்டம் இச்சா விஷயமா இருக்கக்கூடிய பலம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்க ஆராத்தியாயத்துல அதனாலே சொர்க்காதின்னு அங்க ஒண்ணும் சொல்லப்படலன்னு சொன்னா விஸ்வஜன்யாயின்னு சொல்லி சொர்க்கத்தை கொண்டு வந்துடலாம் சொர்க்கம்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கேன் ஸ்வர்காதிக்கம் ஸ்வர்கா ஆதிபதினால என்ன வேற ஏதாவது பசுகாமகா புத்திரகாமகா அப்படி ஏதாவது இருக்கலாம் இந்த வாக்கியத்தில் என்ன நிர்தேசம் பண்ணிருக்கோ அதுதான் அந்த அரசு பாவனையில பாவியம்னு வச்சுங்க அந்த பலம் கரண ஆகாங்கஷாயாம் யாகாதிஹி கரணத்துவேன சம்பத்தியதே பலம் வந்தாச்சு அந்த பலத்தை சாதனம் பண்றதுக்கு கரணம் என்ன அப்படின்னு அந்த பாவனை கேட்குது என்ன சாதனத்தாலும் இந்த பலத்தை சாதிக்கணும் உடனே பக்கத்திலேயே எஜேதான் எது தாத்து இருக்கு அதனால யாகம் தெரியுது அந்த யாகத்தினாலே இந்த சொர்க்கத்தை உண்டாக்கிக்க வேண்டியது அப்பனா யாகத்துக்கு பலம் சொர்க்கம் யாகம் தான் சாதனமா அன்வைக்கிறது இதி கர்த்தவியதா காங்காயாம் பிரயாஜாதயா இதி கர்த்தவியதாத்வேன சம்பத்தியந்தே இதி கர்த்த கதம் அப்படின்னு கேட்கும்போது அதான் சங்கல்பத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பிரயாஜாதயான்னு பொதுவா சொன்னா பிரயாஜம் அனுராஜம் இதெல்லாம் அங்க கலாபம் சொல்லியிருக்கோ அத்தனையும் அங்கே செஞ்சிடும் ஏவஞ்ச எதேத இத்தியாதினா ஸ்வர்காத்யுத்தேசேன யாகாதேர் விதானாத்து சித்தம் யாகாதேர் தர்மத்வம் பிரயோஜனம் உத்திஷ்ட வேதேன விஹிதத்வா இந்த கிரந்தம் ஆரம்பத்திலே ஜைமினி 12 அத்தியாயத்திலே தர்மத்தை விசாரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா வேதேனா பிரயோஜனம் உத்திஷ்ட விதீயமான அர்த்தோ தர்மஹா வேதம் வந்து ஒரு பிரயோஜனம் பலத்தை உத்தேசித்து எந்த ஒரு சாதனத்தை விதானம் பண்ணுமோ அந்த சாதனம் தான் தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த லட்சணத்துக்கு இப்ப சமன்வயம் ஆயிடுச்சுங்கிற ஏவஞ்ச எஜேத இத்தியாதினா சுவர்காம எஜேத இத்தியாதி வாக்கியத்தினாலே ஸ்வர்காதி உத்தேசேனா ஸ்வர்காதி ரூப பலத்தை உத்தேசித்து யாகாதேர் விதானா யாகாதி சாதனங்கள் விதிக்கப்படுறதுனாலே இப்ப பலத்தை உத்தேசித்து விதிக்கப்பட்டது தானே தர்மம் இப்ப எது விதிக்கப்பட்டது யாகாதிகள் அப்ப யாதுதான் தர்மம் ஆச்சு யாகாதேர் தர்மத்வம் ஏன்னா அந்த லட்சணம் பொருந்திருக்கு பிரயோஜனம் உத்திஷ்ய வேதேன விஹிதத்வா யாகம் வந்து பிரயோஜனத்தை உத்தேசித்து விதிக்கப்பட்டு வேதத்தினால விதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அது தர்மம் முடிஞ்சு போச்சு புஸ்தகம் இப்போ ஒரு சின்ன உபசம்ஹாரம் இந்த தர்மம் இப்போ யாக விதிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ இந்த தர்மம் ஒரு பலத்தை உத்தேசித்து விதிக்கப்பட்டிருக்கா அந்த பலத்தை உத்தேசித்து இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா அந்த பலம் கிடைக்கும் ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்ணினா அப்ப நிஸ்ரேயச ஹேது மோட்சத்துக்கு அது சாதனமாகும் அப்படிங்கிறது மேல சொல்றார் சோயம் தர்மஹ எதுத்தேசேன விஹிதஹ ததுத்தேசேன கிரியமானஹா தத்ஹேது இந்த தர்மம் எந்த பலத்துக்காக விதிக்கப்பட்டதோ அந்த பலத்தை உத்தேசித்து அனுஷ்டானம் பண்ணினா அந்த பலம் கிடைக்கும் ஸ்ரீ கோவிந்தார்ப்பண புத்தியா கிரியமானஸ்து நிஸ்ரேயச ஹேது கோவிந்தார்ப்பண புத்தியா அதே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா அதான் பலத்தில் ஆசை ஆசை வச்சாமல் கோவிந்தார்ப்பண புத்தியா ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்ணினா அது மோட்சத்துக்கு சாதனமாயிடும் அப்ப கேட்பான் விதிச்சாதான அனுஷ்டானம் பலத்தை உத்தேசித்து தானே வேத அனுஷ்டானம் பண்ண சொல்லிருக்கு கோவிந்தார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்ண சொல்லலையே அப்படி இப்படி செய்யலாம் அனுஷ்டானம் எப்படி பண்ணலாம்னு ஒரு சந்தேகம் வரும் அதை கேட்டு பதில் சொல்றார் நச்ச ததர்ப்பண புத்தியா தது அனுஷ்டானி பிரமாணாபாவா கோவிந்தார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்ணலாங்கிறது பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டான் இதான் பிரமாணங்கிறார் யத் கரோஷி யதஸ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வம் தர்ப்பணம் இதி ஸ்மிருதே இதான் பிரமாணம் என்னென்ன பண்றியோ எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லிட்டார் சுவாமி அப்ப என்ன சொல்லிட்டு அவரே சொல்லிவிட்டாரு இந்த வாக்கியம் தான் அப்ப அர்ப்பணம் பண்ணுங்கிறதுக்கு பகவதர்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரமாணம்னு சொல்லுவாங்க அப்போ கேள்வி வந்தது வேதத்தினால விதிக்கப்பட்டாதான் அது தர்மம் இப்ப சொன்ன வாக்கியம் வேதம் இல்லையே இது பகவத்கீதை தானே அப்படின்னு கேட்டார்
அதுக்கு சொல்றார் அஸ்யாஷ்ச அஷ்டகாதி ஸ்மிருதிவத் பிராமண்யாத் இதி அன்யத்ர விஸ்தரஹ. ஸ்மிருதி வாக்கியங்களுக்கு வேதமூலகத்தேன பிராமண்யம் சொல்றதுக்கு ஸ்மிருதிகரணம் வந்திருக்கு. அஷ்டகா கர்த்தவியாகனு அஷ்டகாசிராதத்தை பண்றதுக்கு விதி வாக்கியம் ஸ்மிருதியில இருக்கு. வேதத்துல எங்கேயாவது இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியல, கிடைக்கல, ஸ்மிருதியில இருக்கு. அப்ப இந்த ஸ்மிருதியை பிரமாணமா எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டு, ஸ்மிருதியை தர்மத்துக்கு பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா சோதனாலக்ஷண உற்சவ தர்மஹான்னு சொல்லி வேதத்தை தான் தர்ம பிரமாணமா சொல்லியிருக்குன்னு ஒரு பூர்வபக்ஷத்தை பண்ணி, அது எல்லாம் வாஸ்தவம், ஆனா இந்த ஸ்மிருதி வைதிக பிரணீத ஸ்மிருதியாக இருக்கிறதுனாலே, அதாவது வேதம் படித்தவா எழுதின ஸ்மிருதியா இருக்கிறதுனாலே, இந்த ஸ்மிருதிக்கு மூலபூதமான வேதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுமானத்தால் ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்மிருதியானது வேத மூலகமாக இருந்தது இருப்பதாலே தர்ம பிரமாணமா ஏற்றுக்கப்படும். அந்த விதத்திலே எத்தரோகி யதர்ஷனாகி அப்படிங்கிறது மகாபாரதத்திலே வியாசாச்சாரியால் எழுதின பகவத் வச்சனம், பகவானுடைய வச்சனம் அப்படிங்கிறதுனாலே வைதிக பிரணீத வாக்கியம் இல்லையா, ஸ்மிருதி ஸ்மிருதி தான் இது, இது ஸ்மிருதியில சேர்ந்துடும். அப்ப வேத மூலகத்துவேனே இதுக்கு பிராமண்யம் உண்டு. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டது எப்படி தர்மமோ அந்த மாதிரி ஸ்மிருதியில விதிக்கப்பட்டது கூட தர்மம்தான். ஆக தர்மத்தை ஃபலோத்வேகின்னு அனுஷ்டானம் பண்றதுக்கு எப்படி வாக்கியம் பிரமாணம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்மிருதி வாக்கியம் கோவிந்த அர்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரமாணமாகிறது. இது அஷ்டகாதி ஸ்மிருதி வச்சு இதுக்கும் வேத மூலகத்துவேன பிராமண்யம் இருக்கிறதுனாலே அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இதோட இந்த புஸ்தம் முடிகிறது. மற்ற இடத்துல விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னா வேற புஸ்தங்கள் பாருங்கன்னு இது அந்நற்ற விஸ்தரகா. கடைசியில முடிக்கிற ஸ்லோகம் வாகம் மந்தமதிஹி த்வேயம் பிரக்ரியா பட்டசம்மதா தஸ்மாத் பக்தேர் விலாசோயம் கோவிந்த குருபாதையோ. அதாவது நானும் ஒரு மந்தமதி, எனக்கு எங்க இவ்வளவு இவ்வளவு பெரிய பிரக்கிரியை எல்லாம் வந்து நிரூபம் பண்றதுக்கு சக்தி இருக்கு. பாட்டசம்மதா இயம் பிரக்ரியா, இந்த புஸ்தகத்துல நிரூபணம் பண்ணப்பட்ட பிரக்ரியா மீமாம்சாக்க பிரக்ரியா இருக்கே, அவளுடைய சித்தாந்தங்கள் இதெல்லாம் பாட்டசம்மதமான விஷயம், அது ரொம்ப துருகமான பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருந்தும் நான் இந்த புஸ்தகத்துல இந்த இவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நடந்ததுன்னா, தஸ்மாத் பக்தேர் விலாசோயம் கோவிந்த குரு பாதையோ. எனக்கு பகவானிடத்தில் இருக்கிற பக்தி, குரு பாதங்கள்ல இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியுடைய காரியம்தான் இது. அதனாலதான் அந்த பக்தியாலதான் இப்பேற்பட்ட காரியம் இவ்வளவு பெரிய கிரந்தத்தை என்னால எழுத முடிஞ்சிருக்கு. கிரந்த ரூபகா மதியோயம் வாக் வியாபாரகா சுசோபனகா அனேன பிரியதான் தேவஹா கோவிந்தோ பக்தவத்சலஹா. இப்ப பண்ணின இந்த காரியத்தை நான் பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்றேங்கிற கிரந்தரூபமான நான் செஞ்ச இந்த காரியம் இருக்கே, வாக் வியாபாரம் வாச்சிகமான வியாபாரம் நல்ல விதமா பண்ணியிருக்கேன், சுசோபனஹான்னு. ஏன்னா இதனால பல பேருக்கு மீமாம்சையில பிரவேசம் பண்றதுக்கு வேண்டிய ஒரு யோக்கியத்தை உண்டாகிறது, அதுக்கு வேண்டிய ஞானம் உண்டாகிறது. இந்த வியாபாரம் நாம் பண்ணின காரியத்தினாலே அனேன பிரியதாம் தேவஹா கோவிந்தோ பக்தவசலஹ, பக்தவசலனாக இருக்கக்கூடிய அந்த கோவிந்தன் சந்தோஷப்படட்டும், அதாவது பிரீத்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தத்தை முடிச்சுட்டார். ஓ